ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் ஃபேக்ட்ஸில் இன்றைக்கி நம்ம 1978 வருஷம் தலைவர் ரிலீஸ் ஆன படங்களில் முக்கியமான படங்களை பற்றி பேச போகிறோம். இல்லை ஜனனி? ஆமாப்பா. ஏன்னா அந்த வருஷம் மட்டுமே 20 படம் நடிச்சிருக்காரு. எஸ், 20 படத்தை நம்மளால் கவர் பண்ண முடியாட்டியும் முக்கியமான படங்களை பற்றி பேசலாம். எஸ், பர்சனல் ஃபேவரட்ஸ். யா, பர்சனல் ஃபேவரட். அஃப்கோர்ஸ் அது வந்து கமர்ஷியலாகவும் ஐ மீன் ரிவ்யூஸ்னாலையும் பெரிய லெவலில் பாராட்டை பெற்ற படங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று, பைரவி எல்லாருக்குமே தெரியும், தலைவர் முதல் முறையாக ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன படம். ஐ மீன் ப்ராப்பராக ஒரு லீட் கேரக்டரில் நடித்த ஹீரோவாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்ளு மலரும் அதே வருஷம். அப்புறம் தப்பு தாளங்கள் இருக்குது, தாய் மீது சத்தியம், அது வந்து சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர் தயாரிக்க தலைவர் நடித்த முதல் படம், அது ஒரு முக்கியமான படம். அப்புறம் நினைத்தார் நினைக்கும், பிரியா. நிறைய சொல்லிட்டே போறீங்க. நானும் ஏதோ நான் ஒரு படம் பாக்குறேன், நீங்க டக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா பிரியா இதெல்லாம் முக்கியமான படங்கள். நினைத்தால் நினைக்கும் வந்து ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்துல முதல் முறையா ரஜினி கமல் நடித்த படம். அது அவர் தலைவர்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் NTR கூட நடிச்சிருக்காரு, அண்ணன் தம்பி கதை. ஓகே. ஸோ அங்க டேட் கொடுத்துட்டாரு, ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இதை கவர் பண்ணுங்கிறதுனால டே அண்ட் நைட் நடிச்சாராம். பகல் ஃபுல் அங்க நடிச்சு நைட் இங்க வந்து நடிப்பாராம். அங்கே 6 o'clock கால் ஷீட் முடிச்சுட்டு இங்கே ஃப்ளைட் பிடிச்சி வந்து இங்கே நடிச்சுட்டு முடியும் கால் இங்கே ஃப்ளைட் பிடிச்சி காலில் போயிட்டு அங்கே நடிச்சுட்டு முடிவு வந்து தூங்கவே இல்லையா அந்த சமயத்தில். அதனால தான் அவர் அந்த சமயத்தில் இந்த நோ ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அவரால் இந்த வாய்ப்பையும் விட முடியல. நினைத்தால் நினைக்கும் ஸ்ரீதர் ஒரு பெரிய ஸ்டார் இயக்குனர், தமிழ் ஹிந்தியில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போவே பேன் இண்டியன் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாட்டியும் தமிழில் ஒரு படத்தை இயக்கி ஹிட் ஆனதுக்கப்புறம் தெலுங்குலையும் எடுத்து ஹிந்திலையும் எடுத்திருக்காரு. அதனால நினைத்த நிலைக்கும் அவருடைய ஃபேவரட் படம். பிரியா இன்னொரு பேன் இண்டியன் ஃபிலிம் சொல்லலாம், தமிழ் கன்னடா பைலிங்குவல். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமும் 4 வருஷத்துக்கு அப்புறமும் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க, அங்கேயும் ஹிட் ஆச்சு பிரியா திரைப்படம். ரஜினி சார் ப்ராப்பராக ஹிந்தியில் இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாலே பிரியா வந்து ஹிந்திலையும் ரிலீஸ் ஆச்சு. திருப்பி போட்ட வருஷம் சொல்லலாம், இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடலாம். ஏன்னா 1975 to 1978 வரைக்கும் ரஜினி சார் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடான்னு சொல்லி மாத்தி மாத்தி நடிச்சிட்டு இருக்காரு. 1978 பார்த்தீங்கன்னா 2 கன்னட ஃபிலிம்ஸ், அதில் வந்து ஒன்று விஷ்ணுவர்தன் அவர்களோட நடிச்சிருப்பா, இன்னொரு பெரிய ஸ்டார், 2 படமே அங்கே ஹிட்டு. தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்களோட சேர்ந்து படம் பண்ணியிருப்பார். கிருஷ்ணா யாருன்னா நம்ம மகேஷ் பாபாவோட அப்பா. ஓகே. ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அவர் எல்லா பக்கமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். 78 அப்புறம் தான் ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணு சொல்லி முடிவு பண்ண வருஷம். அதனால 78 வந்து அவர் கமர்ஷியலாகவும் ஹிட்டு கிடச்சிது, ப்ளஸ் அவர் கெரியர்லேயே ஒரு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் போயிட்டு அமைந்த டேர்னிங் பாயிண்ட் அமைந்த ஒரு வருஷம் சொல்லலாம். ஓகே. சரி, நம்ம பேச போகிறது முதல் படம் வந்து பைரவி திரைப்படம். அவர் முதல்ல ஹீரோவான படம். கலைஞானம் அவர்கள் வந்து ரஜினி சாரை ஹீரோவை போட்டு தான் படம் எடுக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து எடுத்து பெரிய லெவல் ஹிட்டான படம் இல்லை? கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அப்பயே வந்து இந்த படமும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்கும் இல்லையா? ஆமாம். கலைஞானம் அவர்கள் வந்து ப்ராப்பர் ரைட்டர். அவர் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டைலில் தமிழ்நாடு மீன் கோலிவுட் இயங்கிட்டு இருந்த சமயம் ஒரு ப்ராப்பராக ஒரு கதாசை எடுத்து கதை வாங்குவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூசர், இந்த கதையை டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைரக்டரை ப்ரொடியூசரே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் சினிமா இண்டஸ்ட்ரி அப்போ. ஓகே. ஸோ கலைஞானம் அவர்கள் வந்து ரஜினி சாரோட ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், 6 புஷ்பங்கள் நினைக்கிறேன். அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டார் போலக்கு தலைவர் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் ப்ரொடியூசரானு முடிவு பண்ணதுக்கப்புறமா சாண்டோ சின்னப்பத்தேவர்கிட்ட தான் போய் கேட்குறாரு பணம். இதை அவர் பல தடவை சொல்லியிருக்காரு கதையாக. அப்போது வந்து தேவரர்கள் வந்து காசு தரேன்னு சொன்னதுக்கப்புறமா ஹீரோ யாருன்னு கேட்டிருக்காரு முதல் முதல் கேள்வி. ரஜினிகாந்த் சொன்ன காசு தரலையா அவர் பைத்தியம் பிடிச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன நீ உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, முத்துராமன் இருக்காரு, முத்துராமன் ரவிச்சந்திரன் வேற ஆள் வச்சு எடுப்பா, என்ன அந்த பையன் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு அவனை வச்சு எடுக்கிறேன்றது பயங்கரமாக திட்டி விட்டாரான். நீ வேற ஆள் ஹீரோன்னு சொல்லி காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவனை வச்சு பணம் எடுக்கிறேன்னு ரஜினிட்டே சொல்லிட்டேன், என்னால் பேக் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நானும் காசு தர மாட்டேன்ட்டாரான் எப்படி? ஆனால் அதுக்கப்புறம் 6 புஷ்பங்கள் ரிலீஸ் ஆகி அந்த தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. ஃபஸ்ட் ஷோ ஐ மீன் மார்னிங் ஷோவோ மேட்னி ஷோவோ பார்க்கும்போது அங்கே திரு ராஜ்கிரண் அவர்கள் வந்திருக்காரு, யார் நம்ம ஹீரோ நடிச்சிருக்கார்ல. அவர் அங்கே அவர் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் படம் பார்க்க வந்து அந்த சமயத்தில் சொல்லியிருக்காரு, நான் ரஜினி வச்சு படம் பண்ணலான்ருக்கேன், பாதி படம் ரெடி பண்ணிட்டேன், மீதி பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு.
அந்த காலத்தில் அப்படித்தான் நாங்கள் ஒரு படம் பூஜை போட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் ஆகி அது என்ன தாறுமாறிக்கிட்டு அந்த படம். அதில் பாருங்க தானு சார் உள்ள வராது. ஃபஸ்ட் டைம் அவருக்கு 35 அடியில் கட் அவுட் வைக்கிறாரு மவுண்ட் ரோட்டில், சூப்பர் ஸ்டார்னு போடுறாரு, தலைவர் பதறிட்டாரு. அப்புறம் அது மாரி ஓகே அவரை கன்வின்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் வழி இல்லைங்க, நீங்கள் புது ஹீரோ, எங்களுக்கு ஏதாவது ஒன்று மேஜிக் பண்ணணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் படத்தோடு அந்த கட் அவுட்டை வைக்கிறாங்க. படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு நடந்த கதை தெரியல, அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு என்ன போ சொல்லுங்க. இல்லை கலைஞானம் அவர்களை திட்டி அனுப்பிச்சிட்டார்ல சேண்ட சின்னப்பத்தேவர். அப்புறம் அப்படின்னாலும் அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, படம் அவன் எடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரோட உதவியாளர் அனுப்பிச்சு படம் ரிசல்ட் பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவர் மேக்னி ஷோ பார்த்துட்டு ஐயோ படம் பிச்சுக்கிட்டு போதுங்க, அந்த தம்பி வர இடத்துலாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க, ஜெயிச்சிட்டாருங்க, படம் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டாங்க. உடனே என் கலைஞானத்துக்கு கால் பண்ணுறான், கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு நீ ரஜினி உடனே கூப்பிட்டு வந்துடறான். வாவ், ரஜினி வந்துட்டாரா? வந்தவொடனே ஃபஸ்ட்டு கலைஞானத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டார் போலக்கு தேவர். ஓகே, நீ ஜெயிச்சிட்டா தப்பாக நினச்சிட்டேன் உன்னையா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சொன்னாரா, எனக்கு ரஜினிக்கு ரஜினியோட டேட்ஸ் வாங்கித்தான்னு கேட்டிருக்காரு. சி அந்த சமயம் ஈகோ பார்க்கல பாருங்களேன் தேவர், நினச்சிருந்தா பார்த்துக்கலாம்ல, பார்க்கல, நம்ம தப்பாக சொல்லிட்டோம், ஆனால் அவர் சொன்னது ஜெயிச்சிட்டாப்ல. சேனச்சின தேவர் தான் சீனியர், அவர் பார்த்து இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வந்தாலும் தான் கலைஞானம் அவர்கள், ஆனால் நீ ஜெயிச்சிடடா, ஆனால் எனக்கு டேட் வாங்கி கொடுறா, நீ சொன்னால் கேட்பான்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கேட்பானா ஏங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி வர வச்சா அதுதான் ஃபஸ்ட்டு சம்பளம் தலைவர் வந்து திடீர்னு ஹைக் ஆனது. ஓ, சண்ட சின்னப்பத்தேவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரை வச்சு அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, எல்லாம் சில்வர் ஜூப்ளி, பெரிய ஹிட்டு. ஹாத்தி மேரா சாத்தின்னு ஃபஸ்ட் டைம் ஹிந்திக்கு போயிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜேஷ் கண்ணா வச்சு படம் பண்ணுறாரு, அங்கே தாறு மார்க்கிட்டு நிறையா ஹிந்தி படம் பண்ணுறாரு. மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே ஆட்டுக்கார அலமையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ரஜினிக்கு டக்குன்னு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. ரஜினி வாங்காத சம்பளம் அது, டக்குன்னு ஒரு 3 மடங்கு சம்பளத்தை கொடுத்துட்டு. இது என்ன காமெடினா, பைரவி ரிலீஸ் ஆச்சா? எஸ், அதாவது ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகுது பைரவி. அப்போ தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவர் திட்டிகிட்டு இருக்காரு ரஜினி விஜயம் படம் பண்ணணும்னு சொல்லி. ஜூன் 8 ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜூன் 8 ரிலீஸ் ஆனோடனே அப்போவே கூப்பிட்டு காசு கொடுத்துட்டாரு. இந்த அட்வான்ஸ் காசை கொடுத்துட்டு 3 மாதத்தில் படம் ரிலீஸுங்க, தாய் மீது சத்தியம். ரஜினி எப்படி நடிச்சிருப்பாரு, அப்பா சான்ஸே இல்லைங்க. அந்த படமும் ஹிட். அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால எம்ஜிஆர் மைண்ட்ல வச்சு தேவர் எழுதின கதை தாய் மீது சத்தியம். அப்போது அதை டேக் ஆஃப் பண்ண முடியல, ஒரு கவுபாய் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. இப்போ 70s கவுபாய் எஃபெக்டில் நிறையா தமிழ் படம் வந்துச்சு, ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஃப்ளேவர், அவர் தான் அதிகமாக நடிச்சிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஸோ தாய் மீது சத்தம்னு சொல்லி முழுக்க முழுக்க குதிரை கன்னு அந்த தொப்பி, ஸோ அந்த இதில் வந்து ஸ்டோரி வந்து தேவருடையது. ஸோ 1978 திருப்பி பார்த்தா நிறையா அதிசயமான விஷயங்கள், எப்படி இதெல்லாம் இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு தோணுது. இல்ல, அவரோட லைஃப்லயே எவ்வளோ விஷயங்களை பிரேக் பண்ணிருக்காரு. இப்ப கெரியர்ல போய் உருவாக்குறதுன்றது ஒரு விஷயம், பட் அவரை நம்பவே இல்லாத ஒருத்தர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகி அவரோட பொசிஷன்ல இருந்து வா கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படின்னா திறமை இருந்து அங்கீகரிச்சிருக்க. ஆமா, இவன் திறமையானவனா இவனை வச்சு பணம் எடுப்போம். அதே மாதிரி இப்படி ஒரு டேலண்ட் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோட்டம் வந்திருக்கல. ஸோ என்னது, ரஜினி சாருக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐ மீன் பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது திரு எம்ஜிஆர் சிவாஜி அவர்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பெரிய ஆட்களோட திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தர் வந்து டக்கு டக்குன்னு ஒரு 3வது வருஷமே பெரிய பெரிய ஆட்களோட ஹீரோவா அவங்க படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுங்கிறது மிராக்கல் தான் சொல்லணும். ஆமா, எனக்கு அந்த அந்த படத்தோட அந்த போஸ்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த காலகட்டத்தில் ஒரு தாய்மை சத்தியம், ஆமா தாய்மை சத்தியம், அந்த குதிரை, அந்த கவ்பாய் ஸ்டைல், அப்போ அது ரொம்ப கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிருக்கும்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, நெக்ஸ்ட் லெவல்ல பண்றதுக்கு ஆள் இல்லை அந்த கவ்பாய் ஸ்டைல். அதான் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருந்து டக்குன்னு இவர் அடாப்ட் பண்ணிட்டார். அப்படியே அந்த ரேஞ்சில் வேற ஆட்கள் அப்போ இல்லாமல் இருந்தாங்க, முக்கியமா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்றதுக்கு அப்போ ஆளே இல்லை. டு பி ஃப்ராங்க், கமல் சார் வந்து இப்போ சாக்லேட் பாயாக இருந்தார், லவ் ஸ்டோரிஸ் எமோஷனல் ட்ராமா அந்த மாதிரி நடிப்பு சார்ந்த படங்கள் பண்ணிட்டு இருந்தார். இந்த ஆக்ஷன் ஹீரோவா ஐ மீன் ஜெய்சங்கர் அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஃப்ளேவரில் படம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க.
ஸோ அதான் ரஜினி சார் டக்குன்னு வந்து ஃபில் பண்ணிட்டார், அவர் ஸ்டைலில் ஃபில் பண்ணுறாரு. சரி, அவங்களோட இடத்த அவர் பிடிக்கல, அந்த ஆக்ஷன் ஏரியா காலியாக இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெய்சங்கர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ரவிச்சந்திரன் அவர் இன்னொரு ஆக்ஷன் ஹீரோ வந்துட்டு வந்தார். ஒரு அலலுக்கு ஒரு ஒரு ஜானர் வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரினா ஒரு அந்த அந்த மியூசிக் அந்த லுக்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆமா, ஜெய்சங்கர் வந்து தென்னக ஜேம்ஸ் பாண்ட் அப்படியே சிபிஐ அந்த மாதிரி பண்றது. ரவிச்சந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் நிறைய பண்ணிட்டு இருந்தார், ஒரு கொலை நடந்துரும் அது ஒரு மாதிரி அதே கண்கள் அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர். எம்ஜிஆர் கேட்கவே வேணாம், அவர் எல்லா படத்துலயுமே ஆக்ஷன் இருக்கும். பட் அந்த பிளாக் வந்து கொஞ்சம் யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது டக்குன்னு ரஜினி சார் அவருடைய ஸ்டைல ஃபில் பண்றாரு. ஆனா இப்போ இது வந்து அக்டோபர் ரிலீஸ்ல ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது 4.5 மந்த்ஸ் பட் இருந்தாலுமே ஒரு படம் சைன் பண்ணி அதே வருஷம் பெரிய விஷயம் அது. இது வந்து சாண்டர்ஸ் விண்ணப்பத்தோட கடைசியா தயாரித்த படம். ஓகே, அவர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகும்போது அவர் அவர் உயிரோடு நினைக்கிறேன், இதுதான் அவருடைய கடைசி படம். அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் நிறைய படம் பண்ணாங்க, தலைவரை வச்சு நிறைய படம் பண்ணாங்க, அன்னையோராலயம் சொல்லி அப்புறம் கமல் சார் வச்சுலாம் பண்ணாங்க. பட் அவருடைய கெரியரில் பார்த்தா இதுதான் அவருடைய லாஸ்ட் படம். இது அது ஒரு அது ரஜினி சார் கூட சிறப்பு, அவருடைய கடைசி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க அந்த மாதிரி அமையாது. ஆமாம், செப்டம்பர் அவர் ஆக்சுவலாக தவறிட்டார், இது அக்டோபர் ரிலீஸ். ஆனால் நான் அந்த போஸ்டர் நான் நம்ம பேசும்போது தான் பார்த்தேன். ஸோ அந்த டைம் நம்ம பிறக்கவே இல்லை. ஸோ அந்த டைம்லேயே வந்து கவ்பாய் எஃபெக்ட், அந்த ஹார்ஸ் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு. ஆமாம், தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் அந்த ஹாலிவுட் டச் நிறைய இருக்கும் அவருடைய ஸ்டோரிஸ்லையும் இதுலையும். கண்டிப்பாக. ஸோ அவருடைய 78ல் பேச வேண்டிய முக்கியமான படங்கள்ல முக்கியமாக பைரவி, பைரவியோட லிங்க் அப்படியே தாய் மீசத்தையும் இருக்கு. எஸ், ஸோ இது இல்லாமல் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் பேர் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம முள்ளு மலரும் தப்பு தாளங்கள் அவள் அப்படித்தான் சொல்லி அது வேற ஒரு ஃப்ளேவர். Yes. அப்படியே தலைவர் வந்து வெஸ்டர்டைல் ஆக்டர், 1978 ஒரு 4-5 ஜேர்னலில் படம் பண்ணிட்டார், 20 படங்கள். ஸோ இந்த 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 வீடியோவில் நம்ம ஒரு சில படங்கள் பார்த்தோம், அடுத்த வீடியோவில் முழு முடரும் பற்றி இன் டீட்டெயிலாக பேசுவோம். டடம் பை டாட்.